சம வேலைக்கு சம ஊதியம் குறித்து ஆராய குழு அமைக்கப்படும் என தமிழக அரசு உறுதியளித்ததை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் கடந்த 26ஆம் தேதியிலிருந்து பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 6 நாட்களாக தொடர்ந்த உண்ணாவிரதத்தால் பலருக்கும் மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்றனர். இந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை தொடர்பாக குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பை தொடர்ந்து போராட்ட குழு தனியாக ஆலோசனை நடத்தியது. அதன் முடிவில் போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளனர். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிக்கை வழங்க வேண்டும் என்றிருந்தோம், அதை அறிக்கையாக என்று வெளியிட்டுள்ளார். அதனால் எங்களுடைய இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம். சீக்கிரமாக இந்த ஊதிய குழு பரிசீலனை எடுத்து அதில் விரைவாக இந்த அரசாணை பிறப்பிக்கப்படும் என்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கான குழு, நாங்கள் தொடர்ந்து இந்த குழுவில் எங்களுடைய தரப்பு நியாயத்தை. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தற்போதே புரிய வைத்து விட்டோம். இருப்பினும் எங்களுடைய தரப்பு நியாயத்தை எல்லாத்தையும் புரிய வைத்து இந்த சம விலைக்கு சம ஊதியத்தை கண்டிப்பாக விரைவில் வெல்வோம். போராட்ட குழு அறிவிப்பை தொடர்ந்து டிபிஐ வளாகத்தில் கூடியிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். தங்கள் கோரிக்கைக்கு தற்காலிகமாகத்தான் தற்போது தீர்வு கிடைத்திருப்பதாகவும் முழுமையாக தீர்வு காண வேண்டும் எனவும் கூறினர். இது எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சி தான். எங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சினா எங்களுக்கு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிரந்தர மகிழ்ச்சியா இருக்கும். இன்னமும் எங்களுக்குள்ள அந்த உணர்வு, எங்களுக்கு அது கிடைக்கலங்கிற அந்த ஏக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. எப்ப எங்களுக்கு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்குமோ அப்பதான் எங்களோட மனம் கோரிக்கை முழுமையடையும். முதல்வர் அறிவிச்சது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்தாண்டா தான் இருக்குங்கிற நம்பிக்கையோட கிளம்புறோம். என்னுடைய குடும்ப பொருளாதாரம் இதனால வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அனைவரும் சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக நுங்கம்பாக்கத்திலிருந்து எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வாகன வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.